வணக்கம். வணக்கம் லிங்கம்மா, பரமநடியாரின் சிஷ்யர் இவர். ஓ, நாயோட வாயால வேதங்களை உச்சரிக்க வச்சவர் தானே நீங்க. வணக்கம். வணக்கம் தாயி, வணக்கம். நல்லையன் அவர்களே, பூஜைக்கு தயார் செய்யுங்கள். அப்படியே சுவாமி. லிங்கம்மா, யோகம் கிடைத்ததற்காக பெருமைப்படாதே. உனக்கோர் எச்சரிக்கை. இந்த மாபெரும் சித்தியை அற்ப காரணங்களுக்காகவும் உன் சக்தியை அறிவதற்காகவும் எக்காரணத்தைக் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தர்மத்திற்கு சோதனை வந்தாலோ, புண்ணிய ஜீவராசிகளுக்கு கஷ்டம் வந்தாலோ, இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் சோதனை வந்தால் மட்டும் இந்த உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே புஷ்பவதி ஆயிட்டா, அது நல்லதுக்கு இல்ல. அதனால தான் இவ கண்ணை கட்டி காட்டுல கொண்டு விட்டோம். கால போக்குல மாறுதல்கள் ஏற்பட்டு இவ புஷ்பவதி ஆனது இவளோட தப்பா என்ன? பெண்களை சக்தியோட வடிவமா கும்பிடுற நீங்க இந்த பச்சை புள்ளைய நடுநிசையில காட்டுல கொண்டு வந்து விடுவீங்களா? ஈவு இறக்கம் இருக்கா? உங்க சமூகம் இதை தடுக்க வேண்டாமா? நாங்க பின்பற்றி வர பழக்க வழக்கத்தை மாத்தவும் உபதேசம் தேவையில்லை. இந்த பொண்ணுக்காக நீ வாதாடுறது பெரிய தப்பு. அப்படின்னா உங்க தீர்ப்பு படி இந்த பொண்ண ஒரு தடவை இந்த பொண்ண காட்டுல கொண்டு போய் விட்டாச்சு, மறுபடியும் ஊருக்குள்ள கொண்டு வர பேச்சு கேடம் இல்ல. அப்ப இனிமே உங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாங்கிற இந்த பொண்ணு இனிமே எனக்கு தங்கச்சியா இருப்பா. நீங்க போங்க. இந்த காட்டு மிராண்டத்தின மன கொள்கையை கட்டிட்டு நீங்களே அழுங்க. ஊருக்கும் உங்களுக்கும் வேண்டாத இந்த பொண்ணு எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? இனி இவ என் கூட தான் இருப்பா. இவ ஏன் தங்கச்சி? நீ வாமா. நீ போட்ட சத்தம் பாம்பு சீர்ன சத்தம் மாதிரி கேட்டுச்சு. உண்மையான பாம்பு வந்துச்சோன்னு பயந்துட்டேன். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. சீறி வர்ற பாம்பு இல்ல, பெண்களை சுத்தி வர்ற பாம்பு. என்ன சொல்ற நீ? ஏ பயப்படாதவா. பாம்புன்னா நீ பயப்படுற அளவுக்கு பெரிய பாம்பு இல்ல. வயசுல எல்லாருக்கும் வர்றதான். உருவம் இல்லாத ஒரு சின்ன பாம்பு, காதல் பாம்பு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என் மூக்கு மணக்கிற அளவுக்கு கமகமனு பூ வாசனை வந்துச்சு.
யாரோ தேவகண்ணிகேதான் வந்திருப்பாங்களோன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? காலையில இருந்து வெயில வேலை செஞ்சு வேர்வை நாத்தத்தோட நின்னுட்டு இருந்தா உனக்கு கமகமான வாசனை அடிக்குதா? சரி, அதற்கட்டும், தினம் தினம் நான் எங்க போனாலும் என்னையே சுத்தி வரியே, அது எதுக்கு சொல்லியா? அதாவது அத வார்த்தையால சொல்ல முடியாது, அதையெல்லாம் நீ மனசால புரிஞ்சுக்கணும். கிரிஜா, அடடா, மரியாதை ரொம்ப பலமா இருக்கே, என்ன விஷயம்? ஏன்னா இங்க வந்து போற சிவனடியார்கள்லாம், கண்ணப்பா நீ ஒரு அனுபவசாலி, அந்த அனுபவத்தை வச்சு நாலு தத்துவ பாட்டு பாடேன்னு சொன்னாங்க. நான் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என்ன பார்த்து ஒரு பாட்டு பாடேன்னு என்ன பார்த்து சொல்லவே இல்லையா கிரிஜா? ஏன்? காலையில இருந்து இந்த வெயில வேலை செஞ்சு செஞ்சு ராத்திரி போய் அக்கடான படுக்கலாம் நினைச்சா, நீ என்னடானா என்கிட்ட வந்து என் பாட்டை கேட்க மாட்டியான்னு கேக்குற. நீ வேணா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, நான் முடிச்சா கட்டுமா? இப்ப என்ன பண்ண போற? இங்க வேண்டாம், நீ எங்கயாவது மரத்தடியில உட்காந்து முடிச்சு அவுத்து பாடு. சரியான குரங்கா இருக்கிறான். என்ன பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு போற? மனுஷனுடைய மனசு என்னைக்கும் குரங்குதான்.